போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்இன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால் வந்து அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம எருக்கம்பூ மாலை தான் போடுவோம். அந்த எருக்கம்பூ மாலை எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு விதமான எருக்கம்பூ மாலைங்களை செஞ்சு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இதை மாதிரி எடுத்துக்கங்க. எருக்கம்பூ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காம்போட கொத்தாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் செடி. அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த காம் இந்த பூவோட இதழும் இது மாதிரி மேலே இல்லாத உள்ள இருக்கிற இந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சு கூட நம்ம சாதா சாமந்தி இல்லை ரோஸு மல்லி எது வேணாலும் கூட வச்சு நம்ம கோத்து எல்லாம் எப்படி நம்மளுக்கு எப்படி கிரியேட்டிவ் வருதோ மைண்டில் அதை மாதிரி வச்சு நம்ம செய்யலாம். இப்போ எப்படி நம்ம கோக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பெரிய ஊசிலாம் போட்டுக்காதீங்க. இது இந்த மாலை கோக்கணும்னா துணி தைக்கிற ஊசி மெலிசா வருது பாருங்க, அது மாதிரியும் ஊசியை பயன்படுத்திங்க. அந்த நூலே போட்டுக்கங்க, துணி தைக்கிற நூலே போட்டுக்கங்க. இந்த மாதிரி கோத்து வச்சுருந்து இப்போ எப்படி கோக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூ எடுத்துக்கலாம். இந்த நுனியோட பாயிண்ட் அதில் விட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் வரணுங்க. இங்கே சைட்லலாம் வந்து பூ வந்து பிச்சுக்கும் நம்மளுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்டராக எடுத்துகிட்டு வாங்க. இதை பாருங்க, இதே போல் நம்ம வந்து கண்டினியூவாக நீங்க எத்தனை டிசைன் வேணாலும் கோக்கலாம். நீங்க ரெண்டு மாலை தான் இல்லை, நீங்க இதில் இதை இந்த பூவை பயன்படுத்தி உங்களுக்கு எத்தனை மாடல் கோக்க வருதோ அந்த மாதிரி நீங்க கோக்கலாம் தாராளமா. இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனை மாடல் வருதோ நான் கோத்து காமிக்கிறேன். இத பாருங்க பாருங்க, இவ்வளோ கோத்துட்டு வந்துட்டேன் நான். இப்போ ரோஸ் கொடுக்கலாம். நம்ம ரோஸ் எடுத்துக்கோங்க. காம்பியும் இதே போல் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அதே போல் தான் சென்டரில் வச்சு இந்த பக்கம் எடுங்க ரோஸை. இப்போ பாருங்க, நாலு ரோஸ் எடுத்திருக்கேன். அந்த நாலு ரோஸையும் கொத்துறேன். அதாவது இந்த ரோஸ் வந்து ஒன்று வந்து இப்படி பார்த்தா மாதிரியும் ஒன்று வந்து இப்படி பார்த்தா மாதிரியும் இருக்கணும். காம்பு ரெண்டும் நடுப்புற வரணும். இப்படி கோத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் நாலு ரோஸ் கோத்துருக்கேன். இப்போ இதை கோத்து முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இதையே இந்த மாதிரி பூவை எடுத்துக்கோங்க. இதையே கோத்துட்டு வரணும் இந்த சைடு. இப்போ எப்படி கோக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கோத்தோம் இல்லையா இந்த டைரக்ஷனில், இப்போ வந்து இந்த பூவோட எட்ஜ் வந்து இப்படி வர்ற மாதிரி கோக்கணும். அப்ப என்ன பண்ணும், இப்படி கோத்து இந்த இதுல வெளியில எடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மாலையோட கரெக்டான லைன் வரும் உங்களுக்கு. இப்ப இதே போல பாருங்க, கோத்து முடிச்சிட்டேன். இப்போ சென்டர்ல ரோஸ் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிட்டேன் நான். இந்த ரெண்டு மூணு நூலையும் வந்து முடிச்சு போட்டுருங்க. இந்த ஜாயிண்ட்டையும் இந்த ஜாயிண்ட்டையும் முடிச்சு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ரெட்டு கொடுத்தோம் இல்லையா ரோஸு, இப்போ நடுப்புறம் வந்து இது மாதிரி தொங்குனாதான் மாலைக்கே ஒரு அழகாக இருக்கும். இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாமந்தி பூ ஒன்று எடுத்துக்கோங்க. இது மாதிரி சென்டரா பார்த்து அதையும் இப்படி கோத்துக்குங்க. கோத்துட்டு
மறுபடியும் நீங்க இந்த பூவை எடுத்துக்கங்க. இருக்கு பாருங்க, இந்த எர்க்கம்பூ இத மாதிரியோட இருந்தாதான் அழகா தாமரை பூ மாதிரி இருக்கும். இது இப்ப நம்ம இப்படி கோத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ரெட் கொடுத்துக்குங்க ரோஸ். திருப்பவும் ஒரு இருக்கன். இப்போ இத மாதிரி வந்துச்சு. நம்ம வந்து இப்போ சென்டர்ல இந்த ரோஸோட சென்டர்ல நம்ம கட்டி விட்டுடலாம். இப்போ அப்பதான் அழகா இருக்கும். இந்த ரோஸோட சென்டர்ல முடி போறோம் பாருங்க. இந்த ரோஸோட சென்டர் அதாவது இந்த சைடு ரெண்டு ரோஸ், இந்த சைடு ரெண்டு ரோஸ் வரணும். அதோட சென்டர்ல இப்ப முடிச்சாச்சு பாருங்க மாலை. இப்ப இது ஒரு மாடல் பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் நம்ம. அடியில நூல்ல கோத்து ஊசியை கோத்து இந்த மாதிரி கோத்துக்குங்க அடிக்கா. இப்ப என்ன கோத்துங்களா மாதிரி கோத்துங்க. அடியில நூல்ல கோத்து ஊசியை கோத்து இந்த மாதிரி கோத்துக்குங்க அடிக்கா. இப்ப என்ன கோத்துங்களா. இப்போ இந்த ஒரு பூ கோத்தாச்சா. இதுக்கு மேல வந்து எதிரெதிர் அதாவது ஆப்போசிட் பார்த்த மாதிரி இந்த பூவோட நுனியும் இந்த பூவோட நுனியும் இப்படி வரணும். இப்போ பார்க்குறோம் பாருங்க இது மாதிரி வரணும். இப்போ கீழக்கா அதாவது தாமரைப்பூ மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல கோத்து மேலே வரணும். இப்போ பாருங்க இது மாதிரி வரணும். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஆப்போசிட். இப்போ இத மாதிரி கோத்துட்டே இருந்தோம்னா இப்போ இது ஒரு மாடலுங்க. இப்போ இது ஒரு மாடல். இது இப்ப ஒரு மாலை கோத்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க இப்ப ஃபுல்லா கோத்துட்டு வந்துட்டோம். இப்ப வந்து நம்ம இதுலயும் நம்ம சாமந்தி பூவும் ரோஸும் கொடுக்கலாம். அதே போலதான் ரோஸ் ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒன்று கொத்துக்குங்க. இந்த சைடு இப்ப பாருங்க ஆப்போசிட் சைடு எடுத்தீங்கன்னா மேல வரும். அதுக்கு அடுத்தது ஒரு சாமந்தி எடுத்துக்குங்க. இந்த பக்கம் கோக்காம இந்த வாட்டி வந்து இந்த காம்போட இந்த நுனியில கொடுத்து இந்த நுனியில எடுத்துடுங்க. இப்போ இந்த பக்கம் ரோஸ் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு எடுங்க போடுங்க. இப்போ பாருங்க சென்டர்ல வந்துச்சு. இப்போ இன்னொரு இயற்கம்பூ. ஏன்னா இந்த சைடு நம்ம எப்படி முடிச்சிருக்கோமோ அதே போல தான் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து முடிக்கணும். வரும்பொழுது அப்போ இந்த இடத்துல ஒரு பூ கோத்து முடிச்சிடுங்க. இப்போ நம்ம முடிச்சு போட்டோம்னா கரெக்டாக வந்துடுங்க. முடிச்சு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த மாலையும் நம்ம செஞ்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேற மாடல் பார்ப்போம். இதெல்லாம் எடுத்துட்டு வெறுமனே வச்சுருக்கோம் பாருங்க. இந்த ஏற்கன் மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம். இப்படி அந்த இதில் பிச்சுட்டோடனே இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரியே வந்துடுங்க உங்களுக்கு சென்டரில். அது உள்ளே விட்டு நீங்கள் இப்படி எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ இது ஒரு எட்டு லைனுக்கு போட்டுக்குங்க. எட்டு பூ போருங்க.
இப்போ பாருங்கள் எட்டு பூ கோத்துட்டேன் எருக்கம்பூவை. இப்போ மறுபடியும் நம்ம ரோஸு காம்பொன்னையும் மேலே எட்டுங்க. இன்னொரு பூ எடுத்து ஆப்போசிட் ரெண்டுமே எதிரெதிர் பார்த்த மாதிரி தான் பூக்கணும். ஒன்று காம்போட நுனியும் வந்து எதிரெதிர் பார்க்கணும், இல்லை பூவோட எதிர் வந்து எதிரெதிர் பார்க்கணும். இதை மாதிரி கோத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதே தான் ஃபுல்லாக மாலை கோத்து வந்தோடனே நம்மளுக்கு. இதே தான் நம்ம நடுப்புற சென்டரில் வரும்பொழுது, இப்படியே சுற்றி சென்டராக வரும்பொழுது நம்ம ஒரு சாமந்தி பூவையும் வைக்கலாம் மடிக்கும் பொழுது. இப்போ நம்ம ரெண்டு பூ கோத்துட்டு சாமந்தி பூவையும் வைக்கலாம். இப்போ எப்படி கோத்துட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் கோத்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு சரம் தான் கோத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதே வந்து ரெண்டு ரெண்டு சரமாக வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணி போடலாம். நீங்களே எருக்கம் பூ வாங்க, நீங்களே வீட்டிலேயே கோத்து விநாயகருக்கு போட்டால் ரொம்ப நல்லது. நம்ம கடையில் என்னதான் வாங்கினாலும் நம்ம கையால் செஞ்சு போட்டோம்னா கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த எருக்கம்பு மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் கையாலேயே மாலை கோத்து கடவுளுக்கு போடுங்க விநாயகருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வேலி ஏ டு இசட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.